ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் புவனேஸ்வரன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஆப்ஷன் செல்லிங்கை இன்ட்ராடேல பண்ணுறப்போ நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டைரக்ஷனல் ட்ரேடிங்கை தான் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. அதாவது ஷார்ட் ஸ்ட்ராடல் இல்லை ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், அப்படி இல்லைனா அதை ஹெட்ஜிங் பண்ணிவிட்டு அயன் காண்டர் அயன் ஃப்ளை இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு நமக்கு ஃபேவராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்தாலும் நமக்கு பெரிய அளவில் லாஸுங்கிறது வந்து இருக்காது. நம்ம ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போது இன்ட்ராடேயில் நீங்கள் செல்லிங் பண்ணுறப்போ எந்த ரேஞ்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது, அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, எதை வந்து நம்ம சப்போர்ட்டாக வைக்கிறது, எதை ரெசிஸ்டன்ஸாக வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஆர் இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன் இதில் சிபிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து லாகிங் இண்டிகேட்டர் கிடையாது. ஸோ இண்டிகேட்டர்ஸில் லாகிங் இண்டிகேட்டர் லீடிங் இண்டிகேட்டர்னு ரெண்டு விஷயம் இருக்குது. லாகிங் இண்டிகேட்டர்னா ப்ரைஸோட மூவ்மெண்ட்டை பொறுத்து ப்ரைஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு சிக்னல் கொடுக்கும். ஆனால் சிபிஆர் பார்த்திங்கன்னா லீடிங் இண்டிகேட்டர், நமக்கு அந்த டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதுதான் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல்ஸ் வந்து அதுவே கொடுத்துரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி அதை ட்ரேட் பண்ணுறப்போ நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ரேடில் இருக்கலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மு. இதில் இந்த இண்டிகேட்டரில் போயிட்டு சிபிஆர்னு டைப் பண்ணுங்கள். இதில் பியூர் பாயிண்ட் சிபிஆர் வித்து கோமதி சங்கர்னு இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய சிபிஆர் இண்டிகேட்டர் இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஷோ டெய்லி பியூர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம இதில் எப்படி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுமே நமக்கு எது S1 எது S2 எது R1 R2 R3 தென் டாப் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டு பாட்டம் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டு தென் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன உடனே இது வந்து நமக்கு பிளாட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சிபிஆரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம் 9:20. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு சிபிஆர் கிட்ட வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆணுச்சு இல்லை க்ளோஸ் ஆணுச்சு, ஃபஸ்ட்டு 5 மினிட் க்ளோஸ் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த லெவலை மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த R2 S2 வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிபிஆர் கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இதுக்குள்ளே அதாவது R1 S1 நடுவில் இந்த சிபிஆருக்கு பக்கத்தில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. தென் ஃபஸ்ட்டு 5 மினிட் வந்து இதுக்கிட்ட முடியுது. அதாவது 9:20 பார்க்குறப்போ இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகபட்சமாக இந்த R2 இந்த S2 வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேட் பாருங்கள், மண்டே 28 ஆகஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டு எப்படியும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கொடுக்கும். நம்ம ஷார்ட் ஸ்டாடல் இந்த மாதிரி அயன் கவுண்டர் பண்ணுறப்போ இதுவே நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நல்ல மூமெண்ட் கொடுத்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டை வந்து எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்த பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே நல்ல ட்ரேடாக இருக்குது, அகெயின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாலு. இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி சூஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு பெரிய அளவில் லாஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும், சரியா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் நல்லா கவனிங்க. மார்க்கெட் இந்த சிபிஆருக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா இந்த R2 இந்த S2 சொல்லியிருந்தோம், சரியா? இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா R1 R2 மேலே போயிட்டு R2 மேலே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பார்க்குறோம். இதுக்கு பக்கத்தில் இந்த ஒரு பாருங்கள் R3, அப்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸு. கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன காமிக்குது, 19,480 காமிக்குது. அப்போது கால் ஆப்ஷனில் 19,500 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அளவுக்கு மார்க்கெட் போயிட்டு. ஆனால் நம்ம இந்த R3 எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது அப்படின்னா பக்கத்திலே இருக்குது, நமக்கு ரெசிஸ்டன்ஸுங்கிறது பக்கத்திலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிபிஆரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நேரோ சிபிஆராக இருக்குது. ஸோ சிபிஆர் வந்து நேரவாக இருந்தால் எப்படி ட்ரேட் ஆகும், வைடு இந்த மாதிரி ரொம்ப வைடாக இந்த சிபிஆர் பிவோட் பாயிண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நம்ம ஆல்ரெடி சிபிஆர் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இது நேரவாக இருக்கிறதுனால மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நமக்கு ரேஞ்ச் அதிகமாக வேணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ரெசிஸ்டன்ஸோட லெவல் எடுத்துக்கிறேன். 90,483 இருக்குது. நம்ம வந்து 90,500 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணிக்க போகிறோம். அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆரை எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி பாருங்கள், மார்க்கெட்டு ஒவ்வொரு டைமும் இந்த லெவல்கிட்ட சப்போர்ட் எடுத்துருக்கு. இதுக்கு முத நாளை செக் பண்ணி பார்க்குறீங்க, இதுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த லெவல் 90,300 புட் ஆப்ஷன். அப்போது 90,500 கால் ஆப்ஷனும் 90,300 புட் ஆப்ஷனையும் நம்ம செல் பண்ண போகிறோம். இன்றைக்கி டேட் என்ன, இந்த டைம் பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட் வெட்னஸ்டே. ஸோ இந்த இடத்துல போயிட்டு 30 ஆகஸ்ட் வெட்னஸ்டே 9:20 நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். இந்த இடத்துல 9:20 அப்போ ட்ரேட் எடுக்க போகிறோம்.
So in this case, 90,500 call option sell panikiren. Adhe pola 19,300 put option sell panikiren. So idha vandu nama iron counter pandrom ena normally sell panna appadina namakku indha edathila evlo thevapadum kittadatta 125,000 illa 130,000 thevapadum idha nama hedge pandrom abingirappo so idha hedge pandrathukku ஒரு 1 ரூபி பிரீமியம் இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரைக் பிரைஸை நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல பாருங்க 90,850 வந்து பிரீமியம் 1 ருபீஸ் இருக்கு ஸோ இதை வந்து நான் பை பண்ணிக்கிறேன் அதே போல் இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 ருபீஸ் இந்த மாதிரி ஓகேவா 1.18,750 இருக்கு இதை பை பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நமக்கு இந்த ஹெட்ஜிங் வந்து வந்துருச்சு இப்போ நமக்கு அயன் கான்ட்ரா இதுக்கு ஓவராலாக நமக்கு கேபிட்டல் எவ்வளோ தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 to 50,000 இல்லைனா மேக்ஸிமம் 55,000 தான் இதுக்கான கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும் ஸோ இதில் உங்களுக்கு நான் சார்ஜஸையும் சொல்லிடுறேன் இந்த இந்த நாலு ட்ரேட் இருக்கு இல்லையா இதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 100 ருபீஸ் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நீங்கள் வந்து செல் பண்ணுறப்பையும் இந்த ஒவ்வொரு இதையும் செல் பண்ணுறீங்க பை பண்ணுறீங்கிறப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் 20 ருபீஸ் வந்து சார்ஜஸ் ஆகும் ஸோ இந்த 4 லாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் ஆகிடும் தென் அதர் சார்ஜஸ் எஸ்டிடி சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா அது ஒரு 20 ருபீஸ் ஆகிடும் ஓவராலாக 100 ருபீஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு இப்போ ஆகிடும் அதாவது நீங்கள் ஃபஸ்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கே நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணுறப்ப அது ஒரு 100 ருபீஸ் ஆகும் ஸோ ஓவராலாக உங்களுக்கு இந்த பேஸ்கெட் ஆர்டர் மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த ஆர்டரை நீங்கள் எடுக்கிறதுக்கு ஓவராலாக 200 ருபீஸ் இருக்கும் ஸோ ஒரு ட்ரேடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா இந்த ட்ரேடில் என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகுறீங்க ஓவராலாக இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணுறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் என்ன தான் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் கொடுத்தாலும் உங்களுக்கு அதிகபட்சமாக உங்களோட லாஸ் எவ்வளோ இஞ்சி ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 185 ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து லாஸு ஸோ உங்களுக்கு சார்ஜஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ருபீஸ் இருக்கும் 400 ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து லாஸ் வந்திருக்கு இதுவே நீங்கள் உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியாமல் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இதை விட அதிகமான லாஸ் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும் ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு காமனான சைட்வேஸ் மார்க்கெட் எடுத்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை காமிச்சிட்டு போயிருக்கலாம் ஸோ அது வந்து எல்லாருமே செய்கிறது தான் நம்ம வந்து சைட்வேஸ்க்கான மார்க்கெட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதே சைட்வேஸ் மார்க்கெட்டை என்றைக்கு நடக்குதோ அதை வந்து காமிச்சு பாருங்கள் நல்லா ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத காமிச்சிட்டு போயிடலாம் ஆனால் நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்திருக்கோம் ஈவன் மார்க்கெட் வந்து நல்ல ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படி ட்ரெண்ட் ஆகியும் நமக்கு பெரிய அளவில் லாஸுங்கிறது வந்து நமக்கு ஆகலை ஸோ இப்போ வந்து இதை ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இந்த இந்த மார்க்கெட்டே எடுத்துப்போம் ஸோ இந்த இந்த டே பாருங்கள் இந்த டேல மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு அதாவது சிபிஆருக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இதுவும் நமக்கு நேரோ சிபிஆர் தான் இருக்குது ஸோ ட்ரெண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம் இது சிபிஆருக்கு மேலே இருக்குது அதே போல் இதுக்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த S1 எடுத்துக்கலாம் அதே போல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து இந்த R1 எடுத்துக்க முடியாது ஏன்னா இதுக்கு இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம இந்த R2 எடுத்துக்கிறோம் இந்த R2 வந்து எவ்வளோ இருக்குது 19,420 ஸோ 19,400 கால் ஆப்ஷனையும் இந்த ரேஞ்ச் பாருங்கள் 19,250 புட் ஆப்ஷனையும் எடுக்க போகிறோம் இதில் பாருங்கள் 19,400 கால் ஆப்ஷனை எடுத்துக்கிறேன் அதே போல் 19,250 புட் ஆப்ஷனை செல் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து ஹெட்ஜிங் பார்த்திங்கன்னா ஒரு 3 ருபீஸ் கிட்ட இதை வந்து பை பண்ணிக்கிறேன் தென் இதையும் பார்த்திங்கன்னா இங்கே பை பண்ணிக்கிறேன் ஓகே தென் இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணும்போது மார்க்கெட் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 315 நமக்கு 900 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டில் நமக்கு 900 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஒரு 200 ருபீஸ் இதுக்கான சார்ஜஸ் போனாலும் 700 ருபீஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டு இப்போது இந்த 700 ருபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 50,000 கேபிட்டலுக்கு 700 ருபீஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 1.5% வந்து ப்ராஃபிட்டு நீங்கள் நினைக்கலாம் 1.5%லாம் ஒரு ப்ராஃபிட்டாக அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட்டை 1% 1.5% அப்படின்னு எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் கேபிட்டலுக்கு இது வந்து பெரிய விஷயமா தெரியாது சார் 50,000 ரூபா நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து 700 ருபீஸ் தான் ப்ராஃபிட் கிடைக்குங்கிறீங்களே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம் இதே உங்ககிட்ட பெரிய அளவில் கேபிட்டல் இருக்குது அந்த கேபிட்டல் வச்சுட்டு உங்களால் மேனேஜ் பண்ண முடியல கிட்டத்தட்ட க்ளோஸ் கணக்கில் இருக்குது இல்லை ஒரு 50 லேக்ஸ் வச்சுருக்கீங்க அதை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் எடுக்குது 50 லேக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க்கை நீங்கள் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியாது இதே இந்த இடத்துல வந்து உங்களால் ஈஸியாக உங்களோட ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு 50 லேக் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு வந்து 1% ப்ராஃபிட் அப்படின்னா 50,000 வரும் உங்களுக்கு 50 லேக்ஸ்க்கு 50,000 ப்ராஃபிட் அப்படின்னா அப்போ சார்ஜஸும் அதிகமாக வருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் ஸோ சார்ஜஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க
அப்படிங்கறத உங்களோட கான்ட்ராக்ட் நோட்டை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு புரோக்கரை பொறுத்தது சார்ஜஸ் எல்லாமே. இப்போ ஒரு சில புரோக்கர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸிகியூஷனுக்கு வந்து ஒரு 20 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு 20 ருபீஸ்னு போடுவாங்க. ஸோ அதை பொறுத்து உங்களோட சார்ஜஸ் மாறும். நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடிங் செட்டப் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட புரோக்கரேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் ஷார்ட் ஸ்ட்ராங்கிளோ இல்லை அயன் காண்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறப்போ எது நமக்கு மெயினான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தெரியல அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த சிபிஆரை யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ஃபைன் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி உங்களால் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ண முடியும். ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.